ஹை நண்பா, நான் தான் விபின். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஐ அன்பான் பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. என்ன ப்ரோ அப்டேட் அப்டேட் அப்படின்னு சொல்கிறீங்க, கேமை இன்னுமே காணும் அப்படின்னு. ஹோப் ஃபார் த பெஸ்ட் மக்களே, கூடிய சீக்கிரமே பிஜிஎம்ஐ நம்மளால் எதிர்பார்க்க முடியும். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, பப்ஜி மொபைலோட 2.6 அப்டேட் வேறு லெவலாக இருக்க போது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவென்ட் மூட் அண்ட் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஈவென்ட் மூட் அப்படின்னா, கண்டிப்பாக காட்ஸ் இல்லாவஸ் காங் ஈவென்ட் மூட் வந்து சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சிமிலர் ஈவென்ட் மூட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ஜி மொபைலோட 2.6 அப்டேட்டில் வரப்போகுது. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஸ் லவர்ஸ் காங்லாம் வரப்போகிறது கிடையாது. டைனோசரஸ் ஸ்பெஷல் ஈவென்ட் மூடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2.6 அப்டேட் வரப்போது. இந்த அப்டேட் பப்ஜி மொபைலுக்கு கன்ஃபார்மாக வரப்போகுது. பிஜிஎம்ஐக்கு இந்த அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் மேஜரான ஒரு சில விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இந்த ஆன்லைன் கேம்ஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு எந்தெந்த கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்காமல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இந்த எஸ்ஆர்ஓ செல்ஃப் ரெகுலேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு பெர்மிஷன் வாங்காமல் வந்துட்டு அவங்க கேமை ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களோட பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க, ஐ மீன் பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்களாம், இந்த பேமெண்ட் கேட்வே சைட்லாம் இருக்குல்ல, இவங்கள்ட்ட வந்துட்டு எந்தெந்த கேம்லாம் வந்துட்டு ஆக்சஸ் வாங்கலையோ, இந்த பெர்மிஷன் வாங்கலையோ, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ஆன்லைன் கேம்பிளிங் ஆப்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவனன் ஈ ஸ்போர்ட்ஸோட 2 பிஜிஎம்ஐ ரோஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிஜிஎம்ஐ சைடில் வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு, ஸோ நார்மல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் இ ஸ்போர்ட்ஸும் அவங்களோட பிஜிஎம்ஐ ரோஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியானலி இன்னொரு அப்டேட் என்ன வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனோட பிஜிஎம்ஐ ரோஸ்டர்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ, நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் பிஜிஎம்ஐ அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்துட்டு பேசியிருந்தேன். ஸோ இப்போ மட்டும் வந்து கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கேன். ஸோ அப்போ எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பிஜிஎம்ஐ அன்பேன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு அந்த சாட்லாம் வந்துட்டு நான் நிறைய தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு நான் சேட் பண்ணி கேட்டப்போ வந்துட்டு அவங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பிஜிஎம்ஐ வருமா வராதா, வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஐ வந்துட்டு டெஃபினெட்லி வரும், பட் அதோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன சொல்லலை. ஸோ அந்த சேட் என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பண்ணால் அப்படின்னா 10 மினிட்ஸ்லேயே ஒரு 30 மினிட்ஸ்லேயே இந்த வீடியோ நான் டேக் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க சொல்கிறத வச்சு வந்து பார்க்கும்போது, இந்த பிஜிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இந்த பிஜிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அப்படியே வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு புது கேம் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. பட் இதை எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியாது. பட் அவங்க பேசுனதை வச்சு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரீசெண்டாக பீட்டா வெர்ஷனில் கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஓட கிரியேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு பீட்டா வெர்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சைனாவுக்கு கேம் ஃபார் பீஸ் மாதிரி நம்ம இந்தியாவுக்காக ஒரு செப்பரேட் வெர்ஷன் வரப்போதோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க மக்களே, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் 2.6 அப்டேட்டோட பீட்டா பேட்ச் நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2.6 அப்டேட்டில் வந்துட்டு பப்ஜி மொபைலில் என்னென்ன ஈவென்ட் மூடெல்லாம் வந்து கொண்டு வரப்போறாங்க, என்ன புது ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ பீட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இனிமேல் வரல, வந்தது வந்துட்டு கண்டிப்பாக இதோட ஃபுல் கேம் பிளேயோட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பப்ஜி மொபைலோட 2.6 அப்டேட்டில் வந்துட்டு இறாங்கல் மேப்பில் டைனோசர் டீமோட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இறாங்கல் மேப்பில் வந்துட்டு டைனோ செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு 3 லொக்கேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். 3 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறாங்கல் மேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் நிறைய லூட் வந்து பார்க்க முடியும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பேர் என்னது, ரெக்ஸ் அப்படின்ற ஒரு டைனோசரஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ஒரு கூட்டில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உடச்சி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி இங்கே எதுவும் வந்து போடலாம். மேபி அது உங்களை அட்டாக் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஏகப்பட்ட லூட் வந்து கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணதுனால வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட அபிலிட்டிஸ் அந்த டைனோசர் மூலமாக வந்துட்டு நிறைய அபிலிட்டிஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தெரியணும் அப்படின்னா பீட்டா அப்டேட் வரணும் மக்களே. அப்டேட் வந்தால் தான் நம்மளால் டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்ததும் கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் பார்க்கணும். வந்து இதே ஈவென்ட் மூலம் வந்துட்டு பிரைமல் சோன் அப்படின்ற சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டைனோசர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் வந்து தெரியுதில்ல. ஸோ இது ஒன்று. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு டைனோசரும் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து போகும்போது இந்த 2 டைனோசர்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 டைனோசரையும் வந்துட்டு நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டைனோசருமே உங்களோட ஒரு பெட்டு மாதிரி ஆகிடும். ஐ மீன் ஒரு கம்பைனன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களால் பறக்க முடியும் இந்த ட்ராகனை வச்சுட்டு. ஸோ கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ கேமில் வந்துட்டு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ பீட்டா வெர்ஷனோடது ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இதை பார்க்கறதுக்காக எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த 2.6 அப்டேட்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு புது அட்டாச்மெண்ட் வந்து கொண்டுருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு M16A4 இருக்கட்டும் அண்ட் இதே மாதிரி இந்த MK47 வந்துட்டு நீங்கள் பஸ்ஸில் தான் வந்துட்டு ஷூட் பண்ண முடியும், ஆட்டோ வந்துட்டு உங்களால் போட முடியாது. பட் இந்த அட்டாச்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு M16A4 அண்ட் அதே மாதிரி வந்துட்டு MK47 வந்துட்டு ஃபுல் ஆட்டோலேயே உங்களால் ஃபயர் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதிலெலாம் இருக்குது, நியூ ஸ்டேட் மொபைலெலாம் இருக்குது. அண்ட் ரொம்ப லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐக்கு வந்து இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா பிஜிஎம்ஐலே வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கம்பைனட் ஸ்பெக்டேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்துட்டு என்னால் கன்ஃபார்மாக வந்து தரல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்துட்டு நம்ம கம்பைனன் வச்சுருக்கோம்ல, அந்த கம்பைனாக வந்துட்டு நம்ம மாறிட்டு ஸோ அதை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு மேப்பில் அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை வச்சுட்டு நம்மளால் கண் எதுவும் வந்துட்டு எடுத்து ஷூட் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்துட்டு ஸ்பெக்டேட் மட்டும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ இது கேமில் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு மூணு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.